காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் உறகடம் பகுதியில் ஏற்கனவே பல பன்னாட்டு நிறுவனங்கள் தொழில் துவங்கி அங்கே தொழிற்சாலைகள் நடந்து கொண்டு வருகிறது. கடந்த பல ஆண்டுகளாக அந்த நிர்வாகங்களை எதிர்த்து அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். சமீபத்தில் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உறகடம் பகுதியில் இருக்கிற யமகா தொழிலாளர்கள், அதே போல் என்ஃபீல்டு தொழிலாளர்கள், அப்புறம் எம்எஸ்ஐ தொழிலாளர்கள் என்கிற அந்த மூன்று தொழிற்சாலைகளில் இருக்கிற தொழிலாளிகள் இப்போ கடந்த 54 நாள் 55 நாளாக போராட்டம் நடத்தி இப்போ கிட்டத்தட்ட அந்த போராட்டம் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. இதில் பெரிய இது என்னென்னா, வரக்கூடிய அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அரசாங்கம் கொடுக்குற பல்வேறு சலுகைகளை பெற்றுக்கொண்டு தான் தொழிற்சாலைகள்லாம் துவங்குகிறாங்க. அப்படி துவங்குகிற தொழிற்சாலைகள் தொழிலாளிகள் சம்மந்தப்பட்டவரில் நம்முடைய நாட்டில் இருக்கிற சட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, சட்டங்களை அமல்படுத்த முடியாது. விதிகளுக்கு உட்பட்டு அங்கே வந்து தொழிற்சங்கத்தை அமைப்பதோ தொழிலாளர் உரிமைகளை பெறுவதற்கோ அவங்க வந்து செய்ய முடியாதுங்கிற ஒரு பிடிவாதமான போக்கில் அங்கே இருக்கிற தொழிற்சாலை நிர்வாகங்கள், அதிலும் பன்னாட்டு அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அடம்பிடித்து கொண்டிருக்கிற நிலைமை என்பது தான் ஏற்படுகிறது. இந்த 55 நாள் 56 நாள் தொழிலாளருடைய வேலைநிறுத்த போராட்டம், இதனால் உற்பத்தி இழப்பு, சம்பள இழப்பு, இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணமே அங்கே இருக்கிற அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய அடம்பிடிக்கிற இந்த போக்கு தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஏற்கனவே என்ஃபீல்டு தொழிலாளர் சம்மந்தப்பட்டவரில் தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை இணை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஆலோசனை வழங்குறாங்க. அதே மாதிரி யமகா தொழிலாளிகளில் தொழிற்சாலையில் பிரச்சனை நடக்குது, போராட்டம் நடக்குது, ரெண்டு தொழிலாளிகள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எந்த விதமான விசாரணை எடுத்த உடனே வந்து அவங்கள வந்து பணியிலேருந்து நீக்கி டிஸ்மிஸ் செய்கிற அந்த உத்தரவு வந்து போடுறாங்க. அதே மாதிரி அங்கே என்ஃபீல்டில் வந்து ஒரு 8 தொழிலாளிகளை நாங்கள் வேலை நீக்கம் பண்ணிட்டோம்னு போடுறாங்க. அப்போ ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பேசி தீர்வு காணும் என்பதற்கு மாறாக அதில் முன்னணியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்களை, முன்னணி தொழிலாளிகளை பணி நீக்கம் செய்வது, டிஸ்மிஸ் செய்கிற என்கிற அராஜகமான நடவடிக்கை என்பதை எதிர்த்து தான் அந்த தொழிலாளிகள் கிட்டத்தட்ட 50-55 நாட்களுக்கு மேலாக அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இது சிஐடியும் உழைக்கும் மக்கள் மாமன்றம் போன்றிருக்கிற பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த தொழிலாளிகள் போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று 2 தினங்களுக்கு முன்னால் என்ஃபீல்டு தொழிலாளர் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெற்று அதில் மாவட்ட ஆட்சியர், அதே போல் தொழிலாளர்துறை அதிகாரிகள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், என்ஃபீல்டு நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் இவங்கள்லாம் கலந்து கொண்டு ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டு அந்த போராட்டம் என்பது இப்போது விலக்கி கொள்ளப்பட்டிருக்கிறது எங்கள் நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் யமகா தொழிற்சங்கத்தை சார்ந்திருக்கிற சிஐடி தலைவர்கள் சௌந்தரராஜன், கண்ணன், முத்துக்குமார் உள்ளிட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகளும், அதே மாதிரி அந்த யமகா தொழிற்சாலையுடைய அதிகாரிகளும் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு நல்ல உடன்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறதாக இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஆலை நிர்வாகம் டிஸ்மிஸ் செய்த அந்த ரெண்டு பேருடைய டிஸ்மிஸலை நீக்கிக் கொள்வது, அவங்கள வந்து குற்றச்சாட்டு கொடுத்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் செய்வது என்பதும், பிறகு உண்மையான குற்றச்சாட்டே நிரூபிக்கப்பட்டால் கூட அவங்கள வேலை நீக்கம் செய்வதுங்கிற அந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்பதை இப்போ வந்து ஆலை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டிருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு சஸ்பெண்ட் காலத்தில் அவங்களுக்கு முழுவதும் சம்பளத்தை கொடுக்குறோங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 55 நாள் தொழிற்சாலைகளில் போராட்டம் நடந்ததுனால அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளிகள் மீது எந்த விதமான பழிவாங்க நடவடிக்கையும் இருக்காது என்பதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, பிறகு மற்ற கோரிக்கைகள் சம்மந்தப்பட்டில் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு வருவது என்கிற முறையில் அந்த பேச்சுவார்த்தை வந்திருப்பது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய நல்ல விஷயம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு பாராட்ட வேண்டியது என்னென்னா, இந்த ரெண்டு தொழிலாளிகள் நீக்கப்பட்டதுக்காக அந்த எண்டை முழுக்க முழுக்க அந்த தொழிலாளிகள் அத்தனை பேரும் தங்களுடைய வேலை போனாலும் பரவாயில்ல, எத்தனையோ மிரட்டல்கள், டிஸ்மிஸ் பண்ணுவேன் மிரட்டல், வழக்குகள் போன்ற எல்லாத்தையும் எதிர்கொண்டு இந்த 55 நாட்கள் அந்த போராட்டத்தை உறுதியாக நடத்தின அந்த யமகா தொழிலாளிகள், அதே போல் என்ஃபீல்டு எம்எஸ்ஐ தொழிலாளர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே போன அக்டோபர் 29ஆம் தேதி இந்த தொழிலாளிக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த கோரிக்கைகளை உடனடியாக ஏற்றுக்கொண்டு பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என்பதை வற்புறுத்தி அந்த போராடுகிற தொழிலாளிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலான ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதே மாதிரி சிஐடியோ, விசா, விதோசா மற்ற அனைத்து தொழிற்சங்கங்கள்,
இவங்கள்லாம் உரகடத்தில் அந்த பகுதியில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்தி இன்றைக்கு அந்த தொழிலாளிகள் வெற்றி பெற்றிருப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு, அதே மாதிரி அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்கு அவரும் பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாரு. அவருக்கும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். எனவே தொழிலாளிகள் இன்றைக்கு வந்திருக்கிற நவீன முதலாளிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், தொழிற்சங்கமே வைக்கக்கூடாது, தொழிற்சங்க உரிமையே இருக்கக்கூடாது, அப்படி உரிமையை வச்சாக்க உடனே பழி வாங்குவோம் என்கிற இந்த போக்கு வந்து ஒரு ஆபத்தான போக்கு. அதை நாம் ஒன்று சேர்ந்தால் முறியடிக்க முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இப்போ நடந்திருக்கிற யமகா தொழிலாளர் போராட்டம், எம்எஸ்ஐ தொழிலாளர் போராட்டம், அதே போல் என்ஃபீல்டு தொழிலாளர் போராட்டம். இந்த போராட்டங்கள் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் இருக்கிற தொழிலாளிகளுக்கு, இந்த பழிவாங்கு நிர்வாகங்களுக்கும் கூட இது ஒரு நல்ல படிப்பணியும் அனுபவத்தையும் கொடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்.